அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான குக்கீஸ் பண்ண போகிறோம். அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ண போகிறோம். கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். அதுவும் சக்கரை எதுவும் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் நாளைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் எடுத்த பட்டர் தான். நம்ம பால் ஆடையிலேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த பட்டர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. என்கிட்ட பாலாடை ரொம்ப இருந்துச்சு, அதுலேருந்து நான் பட்டர் எடுத்தேன். அதே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் சக்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிளெண்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இது வந்து க்ரீம் மாதிரி மாறணும். நம்ம இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பண்ணுறோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக அடிக்கணுங்க, அப்போ தான் ஒரு க்ரீம் மாதிரி வரும். நல்லா அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அடித்தாச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், ஒரு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா விழுகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். நம்ம இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம். இது மேலே ஒரு சலடை வச்சுக்கிறேங்க. நம்ம மாவெல்லாம் சலித்து சேர்க்க போகிறோம். அதுக்காக இந்த சலடில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 3 நல்லா சலிச்சுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நீங்கள் சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சலிச்சாச்சு. நான் இன்றைக்கி உப்பு பொருளாக எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணாமே காமிக்கிறேன். நம்ம பட்டர் நல்லா அடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பால் எதுவுமே தேவைப்படாது. நல்லா கலந்து விட கலந்து ஒரு திக்காக வந்துடுங்க நமக்கு. நீங்கள் கொஞ்சம் பட்டர் கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சோண்டு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்தனால எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து விட்டோம் இல்லையா. இப்போ இதில் நாளைக்கு 1/2 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன். இது வீட்டில் செஞ்ச சாக்லேட் சிப்ஸ் தாங்க. இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இது அளவு சொல்ல முடியாது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நாளைக்கு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதையும் நல்லா கலந்து விட்டோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே பேக் பண்ணாலும் பேக் பண்ணலாம். இது மேலேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2-3 சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம நிறையவே சேர்த்துருக்கோம். இப்படி மேலேருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக இப்படி சேர்த்துருக்கேன். இது அப்படியே டபுள் சைஸ் ஆகுங்க. நாளைக்கு ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது பேக் ஆகும்போது அப்படியே டபுள் சைஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படியே டபுள் சைஸ் ஆகும், அப்போ ஒன்று ஒட்டக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ வாங்க பேக் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நான் கடாய் தாங்க எடுத்திருக்கேன். கடையில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கவுத்தி போட்டுக்கலாம். இல்லைன்னா அடுப்பில் ஒரு ஸ்டாண்ட் வரும் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு இதை ப்ரீஹீட் பண்ணலாங்க. ப்ரீஹீட் ஆயிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு கடாய். இப்போ அடுப்பு செம் பண்ணிட்டேன். இப்போ அந்த தட்டை உள்ளே வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். நீங்கள் அவனில் வச்சிங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 10-12 நிமிஷம் ஆகுங்க. உங்கள் அவனை பொறுத்து இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக டபுள் சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. குக்கீஸ் எப்போவுமே சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், வேகாத மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது நம்மளோட குக்கீஸ்.
கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியும் கொடுங்க குழந்தைகள் கொடுக்கும்போது. பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட்டர் நிறையாவே சேர்த்துருக்கும், அதனால் பெரியவங்க கொஞ்சம் கம்மியாகவும், குழந்தைகளுக்கு நிறையாவே கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.